நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஆகச்சிறந்த பிரபலமாக ஒரு மிகச்சிறந்த மனிதர் வந்திருக்கிறார். சங்கநாதம் எஃப்எம் உடைய மேனேஜிங் டைரக்டர். ஒரு வானொலி நிலையத்தை நடத்துவது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சிரமம் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வானொலி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரபலம் இவர். வானொலி மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் அவருக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. பன்னாட்டு சாதனையாளர்கள் ஃபவுண்டேஷன்ஸினுடைய இன்டர்நேஷ்னல் தலைவராக இருக்கிறார் அவர். அது மட்டும் இல்லை, நேஷ்னல் பீப்புள் ஃபோரம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய தேசிய தலைவர். ஒரு மாத இதழ் நடத்திக்கிட்டு இருக்கார், காவலர் பார்வை அப்படிங்கிற ஒரு மாத இதழ். இந்த இதழினுடைய ஆசிரியர், ஆல் இண்டியா ஆல் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன்ஸுடைய தேசிய தலைவர். நிருபர்களை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்தில், நிருபர்களை கைக்குலிக்க அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த மனிதர். அது மட்டுமில்லை, ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ராவுடைய தலைவர். இது மட்டும்தானா இவருடைய பின்புலம், இது மட்டும்தானா அவருடைய அடையாளம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. இப்போ வானொலி வழியாக இந்த நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிக்கிற நேயர்கள், இப்போ நாங்கள் ஒரு பாட்டை ஒலிக்க விடுறோம், இந்த பாட்டை கேளுங்களேன். கேட்டிங்களா? நிச்சயமாக இந்த பாட்டு கேட்டவனே மனசுக்குள்ளே ஓடியிருக்கும். ஈச்ச மரத்து இன்பச்சோலையில் நபி நாதரே இறைவன் தந்த அந்த நாளை அப்படிங்கிற கொண்டாட்டம் நிறைந்த, தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய 5 வேளை தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் பிரார்த்தனையினுடைய பின்னணியில் கருணையின் நிழலில் இளைப்பற வைத்த குரலுக்கு சொந்தக்காரர் ஐயா காயல் ஏயா ஷேக் முகமது அவர்கள். அவருடைய மகன் தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய பிரபலம், சிறப்பு விருந்தினர். இத்தனை அடையாளங்களுக்கும் ஒரு அடையாளம் அப்படின்னா அப்பா மட்டும்தான். அப்பா தந்த அந்த ஆலமரத்தினுடைய விழுதாக, அந்த விருட்சத்தினுடைய நிழலில் இலைப்பறை கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூமி அவர்கள், வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. ரொம்ப அருமையாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற மாதிரி உலகத்தை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான இளைஞர், சமூக சிந்தனையோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மா மனிதர். உண்மை சொல்லுங்களேன். இப்போ நம்ம எடுத்தோடனே நம்ம நேயர்கள் வானொலி வழியாக கேட்க ஆரம்பித்தாங்க, ஈச்ச மரத்து இன்பச்சோலையில் எத்தனை 1000 பாடல்கள் கொடுத்தாலும் இந்த பாடலுக்கு இணையாக இன்னொரு பாடலை சொல்ல முடியாது. இஸ்லாமிய பாடல்கள் அப்படி இல்லை, ஒரு மதத்தை கடந்து மனதத்தை மனிதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த பாட்டு நிற்குது. அங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பாவினுடைய பின்னணியில் நீங்கள் வளர்ந்த விதம், அதுக்கு பின்னணியில் இருந்த கதை நம்ம வானொலி வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் சொல்லலாம். நிச்சயமாக நான் முதலில் வந்து நான் எஃப்எம்க்கு வந்து முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் என்ற இந்த பாடல் வந்து 1979 கலை மாமணி மறைந்த கவிஞர் நாகூர் சலீம் அவர்களால் எழுதப்பட்ட பாடல். 79 இந்த பாடலை என்னுடைய தந்தையார் சங்கநாத செம்மல் காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்கள் பாடினாங்க. பாடி கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்களிலே 50 லட்சத்துக்கு மேல் ஒரு விற்பனையை உண்டாக்கின. கொலம்பியா ரெக்கார்ட்ஸ் தான் வந்து வெளியே, கொலம்பியா அவங்க தான் ரைட்ஸ். ஆமாம், 50 லட்சத்துக்கு மேல் விற்பனை ஆகியுள்ளது. இந்த பாடல் வந்து இசை வந்து மெல்லிசை மன்னர் டி கே ராமமூர்த்தி ஐயா. ஆமாம், அது ரெண்டு இரட்டையர்கள் இருந்தப்ப எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா ஒரு பக்கம், டி கே ராமமூர்த்தி அவர் வயலின்ல ஜாம்பவன். ஆமாம், அவர்கள் தான் வந்து இசை அமைச்சாங்க. இப்போ நான் வந்து பிறந்த ஊர் வந்து காயல்பட்டினம். காயல்பட்டினம் பிறந்தேன், 1980 காயல்பட்டினத்தில் பிறந்தேன். பள்ளி படிப்பை வந்து அங்கேயே முடித்தேன். முடிச்சுட்டு வந்து பிஏ தமிழ் வந்து தொலைத்துறை கல்வியில் பண்ணேன். அப்புறம் சென்னைக்கு வந்து, சென்னையில் வந்து சிறு சிறு சமூக சேவைகள் ஈடுபட்டு தற்போது ஒரு பத்திரிக்கையை தொடங்கி அப்படி வரிசையாக ஒவ்வொரு விஷயமாக பண்ணிட்டு வர்றேன். பரவாயில்ல, ஒரு குறிப்பாக உங்களை பற்றிய சொல்லுங்கள் அப்படின்னா, இத்தனை அடையாளங்களையும் ஒரு சின்ன கடுகு மாதிரி அப்படியே வச்சு சொல்லி முடிச்சிட்டீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு வாங்க, நீங்கள் பெரிய கடலையே ஒரு கடுகுக்குள்ளே அப்படியே ஒழிச்சு வைக்கிறீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக ஏகப்பட்ட முனைவர் பட்டங்களும் மிகப்பெரிய கௌரவங்களும் அங்கீகாரங்களும் உங்களுடைய சமூக சேவைக்கு தான் கிடைச்சிருக்கு. உங்களுடைய இசை சார்ந்த பின்னணியை பேசினா கூட இந்த சமூகம் சார்ந்த பார்வையை பற்றி தான் பேசணும். ஏன்னா காயல் பட்டினம் அப்படின்னாவே அது உள்ளபடியாகவே சமூகத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. சொல்லுங்களே ரஷ்மின், இப்போ நீங்கள் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தினுடைய பின்னணியில் சமூக சிந்தனை உங்களுக்கு எப்போ வந்தது?
அதற்கு முன்னால் என்னோட தந்தையாரை பற்றி ஒரு சிறிய ஒரு வரிகள் சொல்லிடுறேன். சொல்லுங்களே. என் தந்தையார் வந்து 1972 சேலன் மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் என்னுடைய தந்தையார் இணைந்து வந்து மேடை கச்சேரிகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க 1970, 1971, 1972. அதுக்கப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து தனியாக ஒரு அவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்து அவங்க சினிமாவுக்கு போயிட்டாங்க. 1971 அவங்க சினிமாவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1973 வந்து மில்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஏற்காட்டில் வந்து ஒரு பிறந்தநாள் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய தந்தையார் பாடினாங்க, எம்எஸ் பற்றி அவர்களை பற்றி ஒரு பாடல் பாடினாங்க. அந்த பாடலை கேட்டு ரொம்ப ஹை பிச்சான பாடல், 6.5 கட்டைக்கு மேலே ஒரு பாடல் பாடிட்டு, தம்பி உனக்கு நான் சினிமாவில் ஒரு வாய்ப்பு தர்றேன், நீ சென்னைக்கு வாமான்னு சொன்னார். அப்போ வந்து சொல்லி ஒரு 10 நாளில் அவங்க வந்து சென்னைக்கு அழைச்சாங்க. அழைச்சி ஃபஸ்ட்டு படம் வந்து சிரித்து வாழ வேண்டும் என்ற எம்ஜிஆருக்கு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக வேண்டிய பாடின பாடல் வந்து டிஎம்எஸ் சவுந்தரராஜ் ஐயா, பி சுசீலா அம்மா, எங்கள் அப்பா. உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் அப்படின்ட்டு வந்து டிஎம்எஸ் ஐயா பாடுவாங்க. அப்பா மாதிரியே பாடுறீங்க போங்க. டிஎம்எஸ் ஐயா பாடுவாங்க. அதில் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் 6.5 கட்டைக்கு மேலே பாடுவாங்க. மண்ணில் மறைவாக எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ அப்படின்ட்டு மேலே போயிட்டே இருக்கும். அது 6.5 கட்டைக்கு மேலே. இல்லை, அந்த நேரத்தில் இது மாதிரி உச்சஸ்தாழியில் பாடக்கூடியவர்கள் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம், அவங்களாம் உச்ச புகழும் பெற்றாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதுக்கு தான் வந்து நம்ம உலக அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீது வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு. அதில் வந்து சொன்னது வந்து உச்சஸ்தாயில் பாடக்கூடியவங்க வந்து இந்தியாவில் 2 பேர் தான். வடக்கே வந்து இந்துஸ்தானி பாடக்கூடிய சஞ்சல் என்ற பாடகர், அது பாபி படத்தில் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன், சஞ்சல் என்ற பாடகரும், தென்னிந்தியாவில் காயல் ஷேக் முகமது தான். அதாவது டிஆர் மகாலிங்கம் அப்புறம் வந்து அந்த இடத்த பூர்த்தி செய்ய யாருமே இல்லை, அந்த இடத்த பூர்த்தி செய்தது வந்து காயல் ஷேக் முகமது அப்படின்ட்டு பிஹெச் அப்துல்லா மீது வந்து ஒரு கட்டளையில் அது குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் வந்து இதையும் உங்களை நான் பதிவு பண்ணணும், எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா வந்து அவங்கக்கிட்ட வந்து டிஎம்எஸ் சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த புது பையனை போடுறீங்க, நாங்கள் புதியவர்கள் வரும்போது கண்டிப்பாக இருக்கு, ஏன் இந்த புது பையனை போடுறீங்க, நம்ம தான் அந்த பாடிட்டு தான் வர்றோம், இல்லை நீங்கள் அந்த லைனை பாடுங்க அப்படின்னு சொல்லும் போது அது தட்டு 6.5 கட்டைக்கு மேலே போகுது, 7 கட்டை 6.5 கட்டைக்கு மேலே போகுது. அந்த அதனால தான் அந்த சினிமாலேயே வாய்ப்பு கிடச்சிச்சு. ஓ, அந்த அதான் பாட முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் ஒரு கட்டாயமும் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது சரி. அந்த பாடலில் ஃபஸ்ட்டு பாடினாங்க, பாடி முடிச்சு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்கள் என் பக்கம் சொல்லி புரட்சித் தலைவர் ஒரு படம், அதில் வந்து புரட்சித் தலைவர் பாடல், யார் பக்கம் யார் போனால் என்ன மக்கள் என் பக்கம் அப்படின்னு ஒரு பாடல், அது என் தந்தையார் பாடினாங்க. 3வது படம் வந்து அபூர்வ ராகங்கள், அபூர்வ ராகங்களில் வந்து நம்ம ரஜினிகாந்த் அறிமுகம் சூப்பர் ஸ்டார், அதில் வந்து கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் விளையாட்டு கல்யாணமே, பயங்கர ஹிட் சாங். ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து பல பேருக்கு அன்னைக்கு வந்து வாழ்க்கையை பற்றிய புரிதலை பற்றியும் அதே போல் இந்த மாதிரி அபூர்வ ராகங்கள் பின்னணியில் வாழ்க்கை சம்பவங்களை பார்த்தவர்களுக்கும் இந்த பாட்டு ஒரு வேதமாக இருந்தது. எம்எஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு மில்லிசை மன்னரை கடந்த அவருடைய அந்த துணி, ஏன்னா அவருடைய குரல் எப்படியோ சம்பவ சிவசம்பவம் கேட்கும்பொழுது ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ மில்லிசை மன்னர் பாடுற பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை இந்த பாட்டு கொடுத்தது. ஆனால் அப்பா பாடினாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படியே எம்எஸ் வந்து அப்படி பிரதிபலித்திருப்பார் அப்பா. ஆனால் உச்சஸ்தாயி. அதுக்கு அடுத்த படம் வந்து கேஜே ஜெயசுதாஸ் அவர்களும் என் தந்தையாரும் பண்ணது, அது வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகட்டும். அந்த பாடல், அந்த பாடலை வந்து பாடல் மறந்தாப்புல இருக்கு எனக்கு. அது ஜெயசுதாஸும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து பண்ணி மன்னியர்கள் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து இப்போ யூடியூப் வழியாக பார்த்துட்டு இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில், அதாவது ஆடும் வரைக்கும் 5 அடி உயரம், அந்திப்படி சாம்பல் 1 படி சாம்பல், என்னடா உன் சமஸ்தானம் அப்படின்னு வரும். அதில் தொகையரா வந்து அப்பா பாடுவாங்க ஹை பிச்சில். அது முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த படம் வந்து கற்பூன்னு ஒரு படம் வந்துச்சு, மாருதி
அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு படம் வந்துச்சு தொடர்ந்து. அதுக்கப்புறம் வந்து மண்ணுக்கேத்த மைந்தன். ஓ, அடுத்த காலகட்டம் இளையராஜா சாருடைய அந்த இசைஞானியுடைய காலகட்டத்துக்குள்ள வராங்க. அப்பா வர்றாங்க. மண்ணுக்கேத்த மைந்தன் வந்து தேவா சார், தேனிசு தேவா சார். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, ஒன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, ஒன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட தென்னை மரம் ஜாதிக்கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை, கொள்ளையில வச்சமுள்ள குளம் பார்த்து பூப்பதில்லை, ஆயிரம் தென்னம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே, வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகி கேளம்மா காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, ஒன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாச்சி, காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோவில் சாட்சி, காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா, கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாம்பூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, ஒன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ரெண்டு சரணத்தையும் பாடி முடிச்சிட்டீங்க, ரொம்ப அருமையாக பாடுறீங்க. எப்படின்னா அப்பாவுடைய சில பேர் தன்னுடைய அப்பாவை பிரதிபலிக்கிற சாயல்கள் சில நேரங்கள் இல்லாமல் அமையும் பிள்ளைகளுக்கு, அந்த முழு வரம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப, ஏன்னா அப்பாவை அப்படியே பிரதிபலிக்குது பாட்டு, ரெண்டாவது அந்த குரல், கூடவே சேர்த்து இப்போ நீங்கள் ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரா கூட அப்பாவுடைய பேர்லேயே தொடங்கி இத்தனை ஆண்டுகளாக தொய்வு இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. திரை கச்சேரிகளாகட்டும், அதே போல் இஸ்லாமிய மேடை கச்சேரிகளாகட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பாடல்கள் துறையில் அப்பா மாதிரி நீங்களும் ஒரு பாடகராக உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்ட காலம் இது. அதாவது 2022 வருடம் ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரான்னு அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். 2022 ஆண்டு தான் நம்ம தொடங்குகிறோம். அப்போ தான் நானும் பாடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அது சரி. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அதாவது பாட வந்தேன்னு சொன்னால் ஒழுங்காக சங்கீதம் கற்றுக்கிட்டு சரியாக பாடணும், இல்லாட்ட பாடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நான் இத்தனை வருஷம் பாடாமே இருந்தேன். இப்போ வந்து சங்கீதம் இப்போ தான் கற்றுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். பரவாயில்ல, இல்லை நீங்கள் கற்றுக்கலாம் வேண்டாம், ஏன்னா அதனுடைய எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, நாங்களாம் தூரத்தில் இருந்து கேட்டு ரசிக்கும் பொழுது எங்களால் பாட முடியுதுன்றப்ப அவருடைய மகன் நீங்கள், அப்படி அந்த அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நிச்சயம் இன்னும் நிறைய உயரத்துக்கு நீங்கள் போகணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த கச்சேரி குள்ளே வரும்பொழுது ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற ஆரம்பிக்கிறப்ப அப்பாவுடைய அன்பு, அப்பா மேல இருக்கக்கூடிய அன்பு மட்டும் இல்லை, அப்பாவினுடைய ஆசீர்வாதத்தால் தொடங்கியிருப்பீங்க. அந்த நேரத்தில் அப்பா இருந்தாங்களா? இல்லை, அப்பா இறந்து 2009 இறந்துட்டாங்க. சரி. நான் ஆரம்பித்து ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆரம்பித்து வந்து 2022 சரி சரி. இப்போ சமீபத்தில் தான், அதாவது போன வருஷம் ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆரம்பித்து, அதாவது உலக சாதனையை நோக்கி அப்படின்ற வந்து ஆரம்பத்திலேயே பண்ணோம். என்ன சாதனை அது? அதாவது 12 மணி நேரம் தொடர் இசை நிகழ்ச்சி. தொடர் இசை நிகழ்ச்சி. ஆமாம். அதாவது 65 பாடகர்கள் வந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க எல்லா நாட்டிலேருந்து. ஒரு 7 நாடுகள்லேருந்து வந்தாங்க, ஒரு 8 ஸ்டேட்லேருந்து வந்தாங்க. வந்து தொடர் இசை நிகழ்ச்சி உலக சாதனையும் பெற்றோம். பண்ணிட்டீங்க? பண்ணிட்டோம். அதில் எல்லா பாடகர் புது பாடகர் பாடகைகள்லாம் அறிமுகப்படுத்தணும்.
இப்போ ரெண்டு பாடகியை அறிமுகப்படுத்தி அவங்க கூட சினிமாவில் பாடுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. சரி, அதே மாதிரி எல்லா பாடகர் அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா மூலம் நிறைய திறமை உள்ள அதாவது இளமறை காயாக இருக்கிறாங்கல்ல வெளிச்சத்திற்கு வராத பாடகர் பாடகிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும் அந்த நோக்கத்தோடு நம்ம இந்த ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ராவை தொடங்கணும். அது அதோட இப்போ யூஎஸில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், இப்போ லண்டனில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோட்டா நம்முடைய ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா சார்பாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அதாவது அதை டூ இன் ஒன் அப்படி பண்ணிட்டு நிச்சயமாக நிச்சயமாக. ஏன்னா ஒரு இசை குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் இசையுடன் பயணப்படுறதா வாழ்க்கையினுடைய முதல் தொடக்கமாக இருக்கணும். நீங்கள் என்னத்தான் வேலைகள் செய்தாலும் இசையை விட்டு கடந்து போகிறதுன்றது சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு தான். அந்த அடிப்படையில் உங்களுடைய தெளிவான அந்த சிந்தனைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த இடத்துல சமூகம் சார்ந்த சிந்தனைக்குள்ளே வரப்ப இசை வந்து முழுமையாக இருக்குது. இங்கே அடுத்த கட்டத்துக்கு வரும்போது நீங்கள் உலக நாடுகளை முழுக்க பயணப்படுறீங்க, பல்வேறு செயல்பாடுகளில் கவனிக்கிறீங்க, ரொம்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? எப்போ உங்களை வந்து இந்த மடைமாற்றி இந்த திசை கொண்டு வந்தீங்க ஒரு சமூக சிந்தனைக்காக? அதாவது 2006 2005 ஊர் காயல் பட்டணத்தில் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். அதாவது இப்போ பக்கத்து ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ஒரு அப்படின்னா டக்குனு அவங்கள கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன், ஒரு மெடிக்கலில் வாங்கி கொடுக்கணும். அதாவது சிறு சிறு சமூக சேவை, அது ஒரு சமூக சேவை தானே. நிச்சயமாக. ஆ, அந்த மாதிரி சில சில வேலை பாக்கெட்டில் பணம் கொடுக்குறதா முக்கியம் இல்லையே, அடையா எந்த தெருவுக்கு போகிறதுன்னு நீங்கள் பாதையை காமிச்சு விட்டாவே அது பெரிய தானே சொல்லுவாங்க இல்லையா. ஆ, நம்மளுடைய வேதமே அதெல்லாம் சொல்லுது. அப்போ ஆமாம், அப்போ நான் பக்கத்தில் வந்து தம்பி இந்த கொஞ்சம் இபி பில் கட்டிடுங்களேன் கொஞ்சம் கட்ட முடியுமா, தாங்கம்மா கட்டுறேன். முடியாதவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்தேன். இந்த இபி பில் கட்டி கொடுக்குறது, அந்த கரண்ட் பில் கட்டி கொடுக்குறது, அப்புறம் மெடிக்கலுக்கு போகிறது, அத்திரின் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் திருநெல்வேலி தூத்துக்குடி கூட வர முடியுமா அது போவேன், என்னென்ன செய்யணுமோ இதெல்லாம் சிறு சிறு வேலையை ரொம்ப ரொம்ப ஆர்வமாக செஞ்சேன். அப்பா இருந்தாங்க ஊரில், அப்பா உயிரோடு இருந்தாங்க. அப்போ அப்போமே சிறு சிறு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது 2009 மேலே தான் சென்னைக்கு வர்றேன். 2009 சென்னையில் வந்து செட்டில் ஆகிறேன். செட்டில் ஆகி சிறு சிறு சமூக சேவைகள் அப்படியே கொண்டு வந்து அப்புறம் பத்திரிக்கை துறைக்கு வர்றேன். பத்திரிக்கையை ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து அந்த பத்திரிக்கை துறையில் அப்படியே உள்ள அப்படியே கொண்டு வர்றோம். அதோட சமூக சேவைகளையும் அப்படி ஒருங்கிணைச்சி அப்படி செஞ்சுக்கிட்டே வர்றோம். வரும்போது தான் வந்து எல்லா அமைப்போடு சேர்ந்து, அதை ஒரு அமைப்பு ரெண்டு அமைப்பு இல்லை, அதை பல அமைப்புகளோடு சேர்ந்து நான் பல சமூக சேவைகளை இறங்கினேன், இறங்கி செஞ்சேன். அதை பேஸ் பண்ணி தான் 2021 வந்து நம்ம சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையை தொடங்கி அதாவது உலகம் முழுவதும் சென்றோம். சென்று இப்போ கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேலே வந்து கௌரவ ஒருங்கிணைப்பாளர்களையும் கௌரவ தலைவர்களையும் நியமனம் பண்ணி இப்போ வந்து லண்டனில் யோகின்னு ஒரு தலைவர் இருக்கார், அவரை போட்டிருக்கிறோம். இத்தாலியில் மேக்ஸின்னு சொல்லி ஒரு தலைவர், அப்புறம் அமெரிக்காவில் போட்டிருக்கிறோம், ஸ்ரீலங்காவில் போட்டிருக்கிறோம், ஸ்ரீலங்கா எல்லா நாடுகள்லேயும் கௌரவ தலைவர்கள் நியமனம் பண்ணி கண்ணுக்கு தெரியாத ஆட்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச என்ன அங்கீகாரம் கொடுக்கணுமோ அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறோம், விருதுகள் வழங்குகிறோம். அது மட்டும் நான் சில சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறோம். நம்மளால் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அதை, உதவித்தொகை, இதே மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரோம். அவன் பல துறையில், அதை விளையாட்டு துறையிலையும் இருப்பாங்க, பல துறையில் எந்த துறையில் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து அதை வந்து சுட்டி காட்ட இதுதான் சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது இல்லை. அவன் இப்போ அறிவிப்பாளர், தொகுப்பாளர், இவங்கெல்லாம் ஒன்று அதாவது நல்ல அறிவிப்பாளர், நல்ல தொகுப்பாளர்கள் இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் கண்டிப்பாக, ஆமாம், ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. இப்போ அறிவிப்பாளர், தொகுப்பாளர், கவிஞர், பாடகர்கள், அப்புறம் விளையாட்டு துறையை சார்ந்தவங்க, எந்தெந்த துறை இருக்கோ அத்தனை துறையும் சாதனையாளர்கள் வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க. கொண்டு வந்துடுற, வெளிச்சத்துக்கு வராதவங்களை கொண்டு வந்துடுறோம். அதை இப்போ வந்து நேஷனல் பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க இல்லையா, அது வந்து அதனுடைய தேசிய தலைவர் நீங்கள். அந்த அமைப்பினுடைய செயல்பாடு என்ன? அதாவது நேஷனல் பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, சாரி, ஃபஸ்ட்டு பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியாவில் இருந்தேன் ஒரு 6 இருந்தேன். சரிங்க. அது வந்து மறைந்த பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் நேருவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதில் இருந்து ஒரு 6 சேவை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ சமீப காலமாக ஒரு 6 முன்னால் அதை விட்டு வெளியாகிட்டேன். வெளியாகி இப்போ நேஷ்னல் பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பித்து சமூக சேவைகள் தான், அதாவது பள்ளி மாணவர் மாணவிகளுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கிட்டுருக்குறோம். அது இல்லாமல் மருத்துவ உதவிகள், வயதானவர்களுக்கு அதை மருத்துவ உதவிகள் பண்ணிக்கிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஆல் இந்தியா முழுவதும்
இந்தியா முழுவதும் சென்று வந்து மரங்கள் நட்டுவது, உதவித்தொகை பண்ணுவது, இது போன்ற காரியங்களை இந்த நேஷனல் பீப்புள் ஃபாரம் ஆஃப் இந்தியா மூலம் நம்ம வந்து செய்துட்டு வரோம். இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாதம் தான் ஆகுது, 3 மாதம் தான் ஆகுது. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது. ஓகே, ஆமாம், ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. நம்மளுடைய அலுவலகம் சென்னை ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த மாதிரியான செயல்பாட்டுக்கு நேரம் இல்லாமல் இப்போ இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, நேரம் வந்து போதறதில்லை, இந்த அளவுக்கு பரபரப்புக்குள்ள வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனாலன்ட்டு. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இத்தனை நடவடிக்கைகள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சேவை சார்ந்த இயக்கம் ஒரு பக்கம் இருக்குது, ஆர்கெஸ்ட்ரா ஒரு பக்கம் இருக்குது, பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பத்திரிக்கை நிருபர்களை காக்கிறதுக்காக ஒரு சங்கம் வச்சுருக்கீங்க, அந்த இந்த மாதிரி இதுக்கு நேரம் ஒதுக்க எப்படி உங்களால் முடியுது? அது வேறு வெளிநாடுகளாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ குடும்பத்தோடு உட்கார வைங்க, உங்களுடைய செயல்பாடுகளை இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க? அதாவது நம்ம வந்து என்றைக்குமே வந்து நல்லது பண்ணும்போது ஒரு சிலரால் எதிர்ப்புகள் வரதான் செய்யும். எனக்கு நிறைய எதிர்ப்பு வருது, ஓ அதெல்லாம் தாண்டி தான் வர்றேன். இப்போ சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை, அதை நம்ம தொடங்கி வந்து எந்த லாப நோக்கத்துக்கும் அல்லாமல் நம்ம வந்து வெளிச்சத்திற்கு வராத ஆட்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சி உலகம் முழுவதும் சென்று அவங்கள வந்து அடையாள காட்டுறோம். சரி, இதையே வந்து சில பேர் வந்து தவறுதலாக எழுதுவாங்க. இதை அதாவது ஒரு நல்லது செய்கிறத வந்து சில பேர் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. கண்டிப்பாக, எதுவுமே ஊரில் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து உடனடியாக மதிப்பு மரியாதை கிடைச்சிடாது. இதே நீங்கள் தவறு செய்யுங்களே உடனடியாக மக்கள் அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான விஷயம். ஆனால் எப்பயுமே நல்லது செஞ்சால் எடுத்தவொடனே முதல் இது அவர் எதுக்கு செய்யணும், ஏன் செய்ய விட்றீங்க, அவர் தப்பாக செய்கிறார் பாரு, அவர்கிட்ட எங்கேயாவது பணம் வருது பொழுது அந்த இத்தனை சேவைகள் செய்கிறார், இப்படி தப்பாகவே ஒரு மனிதனை வந்து சுட்டி காட்டும். நம்ம அதெல்லாம் வந்து மனதில் எடுத்துக்கிறது இல்லை, நம்மளுடைய சமூக சேவையை நம்ம செய்து கொண்டு போய்கிட்டே இருப்போம். நமக்கு வெற்றியை தருவது இறைவன், நிச்சயம் அந்த ஒரு நோக்கத்தோடு பண்ணுறேன். அது மட்டும் ஆல் இண்டியா ஆல் பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷன் வந்து 2014 தொடங்கணும். ஓகே, தொடங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 சேனல்கள்லேருந்து நம்மகிட்ட மெம்பராக இருக்கிறாங்க, ஒரு 60 பத்திரிகையிலேருந்து மாத பத்திரிகையிலேருந்து நம்மகிட்ட மெம்பராக இருக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம காவலர் பார்வை உடைய ஆசிரியர் நான் தான். ஆமாம், அப்புறம் வந்து அச்சுவர் வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை இருக்குது, அதுக்கு ஆசிரியர் நான் தான். அப்புறம் பிறை மலர் சொல்லி ஒரு பத்திரிகை, அதுக்கு நான் தான் ஆசிரியர். அப்புறம் வந்து மனித விழிப்புணர்வுக்கு வந்து நான் வந்து கௌரவ ஆசிரியராக இருக்கிறேன். அப்புறம் சங்கநாத செம்மல், இல்லை சங்கநாத செம்மலுடைய ட்ரஸ்ட்டு, ஓ அது ஒன்று இருக்குது, நடத்திட்டுருக்கு, அதுக்கும் நான் தான் தலைவராக இருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றோம். அந்த கொரோனா காலகட்டத்தில் லட்சக்கணக்கான ரூபாயை நம்ம செலவு பண்ணோம். அதாவது நம்மளுடைய இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நம்ம அமைப்பில் இருக்கீங்க சார், இந்த ஏரியாவில் வந்து ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது சார், அவங்களுக்கு அரிசி பருப்பு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க, நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் அமைப்பில் இருக்கிறீங்க சார், நான் செய்கிறேன் சார், நீங்கள் செஞ்சுருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம சொல்கிறோம், அந்தந்த ஏரியாவில் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்கிற அவங்க செய்கிறாங்க. சுட்டி காட்டுறீங்க, சுட்டி காட்டுறேன், அது நல்ல விஷயம். நான் ஆரம்பத்துலேயே சொல்கிறது அதான், ஏன் உங்கள் கையில் இருந்து எடுத்து கொடுக்கறதுன்றது வந்து இயல்பு எல்லாருக்குமே, அது பல பேரால் செய்ய முடியறதில்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு சுட்டி காட்டுறது கூட மனசு வரதில்லை. இப்போல்லாம் ஐயோ இவரை கொடுத்தா இவர் அனுப்புனா அதையெல்லாம் இவர் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. சுட்டி காட்டுறதுக்கு கூட இந்த இடத்துல இது கிடைக்கும் போய் வாங்கிக்கோ அப்படி சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போயிடும், அது கூட சொல்கிறது இல்லை மக்கள். தானும் செய்கிறதில்லை, அப்படி செய்கிறவங்க கிட்ட மற்றவர்களை சுட்டி காட்டுறதுக்கு கூட மனசு வர்றதில்லை. நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக அது ஒரு இயல்பாக உங்களுக்கே வந்து, அப்பா ஆக்சுவலாக இசை சார்ந்த பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாருமே மென்மையானவர்கள், அதனால தான் இறைவனால் மேன்மைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத யதார்த்த உண்மை நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் எப்படி உங்களால் இதெல்லாம் சரியாக இது இதற்கு இதற்கென்று நேரத்தை ஒதுக்க முடியுதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன், அந்த விஷயத்தை நீ இன்னும் சொல்லவே இல்லை, நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்படி அது தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ நிகழ்ச்சி பார்க்குற பல பேர் இப்போ யூடியூப்பில் பார்த்துட்ருப்பாங்க, இவரால் எப்படி இத்தனை விஷயங்களை சாத்தியப்படுத்துகிறாரு, நமக்கு தான் முடிகிறது இல்லையே அப்படின்ட்டு. இந்த முடிகிறது இல்லையே அப்படிங்கிறத முடித்து காட்டுறீங்க நீங்கள், அது சொல்லுங்களேன். அதாவது அதற்கு வந்து சரியான ஒரு நண்பர்கள் தேவை, அதுதான் இல்லை பல பேருக்கு. ஆமாம், ஏன்னா நண்பர்கள்ன்ற பேரில் பல நேரங்களில் நண்பர்கள் அல்லாத சில பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் உண்மையும் கூட. அது உண்மைதான், அது உண்மைதான். அதாவது நம்ம அமைப்பில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள், அவர்கள் வந்து சரியாக இருக்கிறாங்க, இது வந்து அழகாக ரொம்ப சாத்தியமாக செஞ்சிடறோம். இப்போ வந்து நம்ம அமைப்பில் வந்து டாக்டர் ஜெயகிருஷ்ணன் இருக்கார், அவர் ஒரு அருமையான மனிதர், நம்ம சொன்ன உடனே செய்யக்கூடிய நண்பர். அதே மாதிரி நம்முடைய பீர் முகமது இருக்காங்க, அப்புறம் பாண்டியன் சொல்லி அவர் இருக்கார், அப்புறம் டாக்டர் பிரகாஷ், அப்புறம் டாக்டர் குமார், அப்புறம் டாக்டர் மீரான் மொய்தீன், டாக்டர் ஷேக் மன்சூர்,
அதுமாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேயும் முக்கியமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவர்கள்ட்ட சொல்லும் போது என்னுடைய காரியங்கள் ரொம்ப லேசாகிடுது. அவங்க அந்த இதை அப்படி பிரிச்சிடுறாங்க. அந்த திட்டமிடல் நல்லா இருக்கு, அவங்களுடைய திட்டமிடல் அழகு. ஏன்னா எந்தெந்த நாட்டில் யார் இருக்காங்க, அவங்க என்ன செய்யணும். ஏன்னா ஒரு குறிப்பாக உங்களை நான் ரொம்ப நாளாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதற்கான திட்டமிடல் கடையிலேயே இங்கே என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த நாட்டிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ண, ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வரத்துக்கே பலவிதமான சிக்கல்களை உருவாக்குற சூழலில் நீங்கள் இவ்வளோ அழகாக திட்டமிட்டு அங்கங்கே முடிச்சுட்டு வரீங்க. இன்னோ பக்கத்தெருவில் வண்டியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃப்ளைட்டை பிடிக்கிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே வரீங்க, அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதே மாதிரி நல்ல நண்பர்களை வந்து நம்ம வந்து அமைச்சுக்கணும். அதாவது நண்பர்கள் பகைவர்கள் ஆவாங்க, அது இருக்கதான் செய்யுது. அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைச்சிக்க வேண்டியதான். ஆமாம், அரவணைச்சு பகைவர் மாதிரி ஆகிற மாதிரி தெரிஞ்சிருந்தா நம்ம அப்படியே அப்படியே அரவணைச்சு அவங்க நம்ம உள்ளே கொண்டு வந்துடணும். நல்ல நண்பர்கள் இருந்தாலே போதும், நம்ம கூட வச்சுக்கணும், நமக்கு வெற்றி தான் இறைவன் தருவோம். நிச்சயமாக, அதாவது மனிதர்கள் எப்பொழுதுமே நல்லவர்கள் தான். ஆமாம், அவங்களுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை மட்டும்தான் ஒருத்தர் வந்து நல்லவராகவும் கெட்டவராகவும் காட்டுது இல்லையா. அப்படி இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்காங்க அப்படின்னா ஒன்று, நீங்கள் மிக மிக நல்லவராக இருக்கீங்க, அதான் உண்மை. அதாவது இப்போ நான் இந்த சேவைகள் பண்ண போய் தான் என்னுடைய நீண்டகால நண்பர் டாக்டர் தமிழ்ச்செல்வம் அவர்கள், அவர் வந்து பட்டிமன்ற பேச்சாளர், அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து என்னங்க கூட்டு வந்துட்டார். கரெக்ட், எப்படி நீங்கள் வாங்கஞ்சி. அப்போ என் மேலே ஒரு அன்பு இருக்க போய் தானே. கண்டிப்பாக இந்த ரஷ்மி வந்து இன்னும் வளரணும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அந்த அன்புக்கு போய் தான் கூப்பிட்டு வர்றாரு. நிச்சயம், அப்போ தமிழ்ச்செல்வம் மாதிரி ஒரு நல்ல ஆட்கள் ஒரு நண்பனாக இருக்கும்போது நம்மளுடைய வெற்றி வந்து தொடர்ந்து போய்கிட்டு மேலே தான் போயிட்டுருக்கோம். நல்ல அருமையான ஒரு சந்தர்ப்பம் உங்களை சந்திக்கிறதுல. இந்த இடத்துல இன்னும் சில பல கேள்விகளை கிட்டே இருக்குது. என்னென்னா, அப்போ அப்பா வந்து ஒரு மிகச்சிறந்த பாடகர், திரைப்படங்கள், அவருடைய தனிப்பட்ட ஆல்பங்கள், இசைப்பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் மிக பிரபலம். அவர் கச்சேரி அப்படின்னா ஒரு காலத்தில் கூட்டம் குமிழும், அந்த இடத்துல வந்து அவ்வளோ அளவுக்கு போலீஸால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிந்ததாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பீங்க, நாங்களாம் கேள்விப்பட்டதும் செய்தியாக படித்தது மட்டும்தான். இப்போ இந்த மாதிரியான பின்னணியோடு இருக்கக்கூடிய திரு டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூமி அவர்கள், இப்போ திரைப்படங்கள் சார்ந்தோ அல்லது தனிப்பட்ட கேசட்களையோ உங்களுடைய பங்களிப்புகள் அப்படின்னா என்னென்னலாம் வந்திருக்கு, என்ன பண்ணுறீங்க? அதாவது நான் இன்னும் திரைப்படத்தில் பாடலை. சரி, சீக்கிரம் பாடிடலாம். இப்போ பார்க்குற பல பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ பின்னணியிலேருந்து திரைப்படத்துக்கு பாடலை, அது எப்படி நாங்கள் கூப்பிட்றோம் வாங்க பாடுங்க அப்படின்னு போகிறாங்க பாருங்கள். சரி, கடந்த மாதம் வந்து ஒரு 10 பாடல் கொண்ட இஸ்லாமிய ஆல்பம் வெளியிட்டேன். ஒன்று நானும் டாக்டர் ரஹீமா பேகமும், இன்னொன்று நானும் ஏஆர் ரஹானா மேடம், ஏஆர் ரஹீமனுடைய சகோதரி, அவங்களும் சேர்ந்து ஒரு பாடல். அப்புறம் அபர்ணா கண்ணன், அப்புறம் டாக்டர் ஜசீரா சுல்தானா, இவங்களாம் சேர்ந்து ஒரு 10 பாடல் பாடியிருக்கிறேன். அந்த பாடலை வந்து நம்ம அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தான் போன மாதம் வெளியிட்டாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த பாடல். கண்டிப்பாக அந்த நம்மளுடைய நான் எஃப்எம் வழியாக அந்த பாடல்களை நாங்கள் ஒளிபரப்ப தயாராக இருக்கோம். நிச்சயமாக, நிச்சயமாக அந்த 10 பாடல்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் போகட்டும், எங்களுக்கு ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லலாம். இப்போ ஒரு கச்சேரியும் ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவில் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் நாடுனா அதுவும் ஒரு அப்பாட பாடல் தான், ஒரு 10 பாடல், ஒரு 15 பாடல் மட்டும் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கிறேன். நிச்சயமாக, அது நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஐயா வந்து மறுபடியும் உங்கள் வடிவத்தில் மக்களை பார்க்கணும், மக்கள் உங்கள் வழியாக அப்பாவை யோசிக்கணும், அப்பாவை பற்றிய சிந்தனைகளை மறுபடியும் புத்தாக்கம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் நாங்கள். இப்போ டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூமி இந்த பெயர் வந்து நான் ஒரே ஒரு டாக்டர் தான் எழுதினேன், ஒரு டாக்டர் தான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு ஏகப்பட்ட டாக்டர் பட்டம், மதிப்பொரு முனைவர் பட்டங்களாக இருக்குது. இதுக்கிடையில் உங்களுக்கு நிறைய பட்டயங்கள், நிறைய சான்றிதழ்கள், அங்கீகாரங்கள், விருதுகள், கேடயங்கள். நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ உங்களுடைய விருதுகளும் பட்டயங்களும் கேடயங்களும் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஓவராக இருக்கான்னு யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு நாள் அவங்க காயல் பட்டணத்துக்கு போய் கூட நம்மளுடைய டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூபி அவருடைய வீட்டில் போயிட்டு ஒரு அவருக்கே தெரியாமல் சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் தரவுகளையும் கொண்டு வரலாம். சொல்லுங்கள். அதாவது 2011 எனக்கு வந்து விருது, ஒவ்வொரு விருது கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 120 விருதுக்கு மேலே வாங்கியிருக்கிறேன். 120 விருதுகளுக்கு மேலே? ஆமாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், இது இடையூறுக்காக மன்னிக்கணும் நீங்கள். அவர் வந்து தன்னுடைய பேரை எழுதும்போது கடைசியில் அவருடைய ஒரு A4 ஷீட்டில் கடைசியில் தான் அவருடைய பேர் எழுத முடியும். ஸ்டார்டிங்கிலேருந்து அத்தனை விருதுகளுடைய பேரையும் எழுதிட்டு கடைசியில் அவருடைய பேர் எழுதுங்கன்னு. இங்கே ஸ்டேஜில் போனோம்னா குறைஞ்சபட்சம் 10 நிமிடமாவது அதை நான் சொல்லணும், சொல்லி முடித்து அவருடைய பேர் ஆரம்பிக்கிறப்ப
அவர் வண்டாரா வரலையான்னு கூட என்ன நாலு பேர் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க, பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி சில பேர் ஆசைப்படுவாங்க. நீங்கள் என்ன இதுவரைக்கும் ஒரு விருது கூட போடாமல் இருக்கீங்களே? அதாவது சேவை செம்மல் நான் வாங்கின விருது, அதை மட்டும் தான் போடுவேன். இல்லாட்டி சேவரத்னா, அது அவசியம். ஆமா, என்னென்ன விருதுகள்? கொஞ்சம் சும்மா 128 சொல்ல முடியாது. சேவை செம்மல், சேவரத்னா, பாரத கலாரத்னா, அப்புறம் வந்து இந்தியன் அச்சீவர்ஸ் அவார்டு, இன்டர்நேஷ்னல் அச்சீவர்ஸ் அவார்டு, அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் லீடர்ஷிப் அவார்டு அப்படின்ட்டு ஒரு நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. அநேகமாக நான் ஒரு வாரம் உட்காந்து பெரியார் விருது நினைக்கிறேன், பெரியார் விருது, அப்புறம் அப்படின்னு நிறைய விருதுகள் போகும். சரி, இதில் குறிப்பாக இந்த விருது என்னால் வந்து மறக்க முடியாது, இந்த அங்கீகாரம் என் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்தது, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யோசிச்சு பார்க்குறேன் இது வந்து எப்படி சாத்தியம், அப்பாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கிடைச்சிருக்காது, இறைவனுடைய கருணை இல்லைன்னு இது எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு விருது நான் சொன்னேன். அதாவது 2012 வந்து மாற்றுமுறை மருத்துவ பல்கலைக்கழகம் குற்றாலம், குத்தாலம், தஞ்சாவூர் குத்தாலம் சார்பாக 2012 வந்து மதிப்பெரு முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு 7 பேரை செலெக்ஷன் பண்ணாங்க, அதில் என்னையும் செலெக்ஷன் பண்ணாங்க. பண்ணி ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வச்சு நடைபெற்றுச்சு. அதில் வந்து எனக்கு மதிப்பெரு முனைவர் கொடுத்தாங்க. அது வந்து என்னால் ஃபஸ்ட்டு வாங்கின முதல் பட்டம் வந்து அதான், டாக்டரேட். அதை மதிப்பெரு அந்த இதை என்னால் மறக்க முடியாது. ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷம், அது அப்பாவுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய கிருபை. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய ஒவ்வொரு நாடுகள்லையும் வாங்கினேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு எனக்கு. அதாவது முதல் எடுத்தவொடனே டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சுலபமாக தெரியும், சுலபமாக தெரிஞ்சிச்சு. நிறைய பண்ணனால ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் வாங்கியிருக்கேன் அவார்ட்ஸு. துபாயில் வாங்கினேன், அப்புறம் சார்ஜா இளவரசர் ஒரு அவார்டு தந்தார். ஆமாம், அப்துல் அலீம் சொல்லி அவர் ஒரு விருது ஒன்று கொடுத்தாரு, அவர் அறக்கட்டளை சார்பாக. அதுமாதிரி தொடர்ந்து நிறைய, அதாவது உலகம் தழுவிய நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அப்பா எவ்வளவுக்கு போய் சேர்ந்தாரோ அதை விட அதிகமாகவே இயற்கையும் இறைவனும் உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அதான் பெரிய விஷயமா இருக்கு. இப்போ உங்களுடைய சிந்தனையாக, ஏன்னா சமூகம் சார்ந்து நிறைய செயல்படுறீங்க, சமூக சேவை செய்கிறீங்க, இந்த இடத்தில் நீங்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை அல்லது கருத்து என்னவா இருக்கு? அதாவது அதற்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் போயிருந்தேன். இந்த ஃப்ரான்ஸ் போன இடத்துல வந்து இலங்கை தமிழர் இந்திரன் நாகலிங்கம், அவர் அங்கே உள்ள ஃப்ரான்ஸ் எஃப்எம்ல இருக்கிறாரு, அவர் ஐபிசிலையும் இருக்கிறாரு. அவர் என்ன பேட்டி எடுத்தார், அப்போ முத முதல் நம்ம யாருன்னு தெரியாது. அங்கே போனபோது, நீங்கள் ஷேக் முகமதுடைய மகனான்னு கேட்டார். ஆமாம், உங்கள் அப்பாவுடைய பாடலை நானே பாடியிருக்கிறேன் யூடியூப்பில், ஃப்ரான்ஸ் வீதிகளில் பாடியிருக்கேன், லண்டனில் பாடிக்கிறேன்னு சொல்லி உடனே அங்கேயே என்ன பேட்டி எடுத்துட்டார் அந்த ஃபங்க்ஷன்லேயே. அதாவது நீங்கள் போவதற்கு முன் அப்பா வந்து உங்களுக்கு ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து உங்களை வரவேற்கிறார். உண்மையாகவே இது ஒரு கொடுப்பினுங்க உங்களுக்கு. உண்மை, உண்மை, அதான் அவங்களுடைய பின்னணி தான். கரெக்ட், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அப்பா முன்னாடி போயிடுறாரு. நிச்சயமாக, ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் அப்படின்னா என் மகன் வருகிறார், நல்லாவே அவரை பார்த்துக்கொள்ள அப்படின்றார். கண்டிப்பாக, அழகு. அப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து, அதை பொதுமக்களுக்கு நம்ம உங்களை ஃபுல்லாக நேயர்களுக்கு என்னன்னு சொன்னால், நாம் செய்யும் சேவையை யாருக்கா வேண்டிய நிப்பாட்டக்கூடாது, தொடர்ந்து செய்து கொண்டே போங்க, இறைவனை முன்னிறுத்தி உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இதுதான் நான் சொல்கிற கருத்து. ரொம்ப அருமையாக, நேர்த்தியாக, எத்தனை பக்குவப்பட்ட பேச்சாக அதை நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. பேச ஆரம்பித்தோம்னா 1.5 மணி நேரம் விஷயங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், இல்லை 2-3 வரிக்குள்ளாரையும் முடிச்சுட்டீங்க. அதுதான் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதனுடைய பார்வை. அது ஒரு பத்திரிகையாளர், சமூகம் பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டாளர், ஒரு இசைக்கலைஞர், இதையும் கடந்து ஒரு நல்ல நண்பர், இத்தனை அடையாளங்கள் இருக்கக்கூடிய டாக்டர் எஸ்எம் ரஷ்மி ரூபி அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றி, குடும்பத்தை பற்றி, ஏன்னா அப்பாவை மட்டும்தான் நான் அதிகமாக பேசிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் உங்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, சொல்லலாம் இல்லையா? நீங்கள் என்னுடைய சகோதரர் வந்து முகமது ஷமி, அவர் வந்து அவர் பாடுவார். அவர் வந்து தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாரு. ரெண்டாவது என்னுடைய அக்கா இருக்காங்க ஷர்மிளா, அவங்க வந்து கணவரோட பிள்ளைங்களோட சவுதியில் செட்டில் ஆகிருக்கிறாங்க, ஃபேமிலியோடு அங்கே இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் அங்கே படிக்குது. மூணாவது நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன். நாலாவது வந்து என்னுடைய தம்பியை வந்து மதினாவில் ஒர்க் பண்ணுறாரு, முஜிபுர் ரஹ்மான். அஞ்சாவது என் தங்கச்சி ஜெய்துன் பிவி, அவங்க வந்து ஜெர்மன் சிட்டிசன், அவங்க ஜெர்மன்லேயும் இருப்பாங்க, இந்தியாவிலையும் இருப்பாங்க. அப்படி இருக்குது. எங்கள் அம்மா பேர் வந்து ஆதம் பிவி. எங்கள் அம்மா வந்து எப்போவுமே துவா செஞ்சுட்டே இருப்பாங்க, அதாவது பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாங்க, என் மகன் நல்லா இருக்கணும், நல்ல பெரிய லெவலில் போகணும். அவங்களுடைய பிரார்த்தனை தான் இந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது எப்போவுமே பிரார்த்தனை, தொழுகும் போதும் என் பையன் நல்லா இருக்கணும், நல்லா வரணும்
அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னுடைய மனைவி அஜீபா பரிவின், அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. என்னுடைய மகன் வந்து ஷேக் முகமது, அப்பா பேர் வச்சுட்டு வயது வந்து 12 வயதாவது. ஷேக் முகமது மூத்த பாடுவார, பாடுவார் பரவாயில்ல. அப்போ தாத்தாவை பிரதிபலிக்கிறார், பாடுவார் மகன் வழி. அதாவது தந்தையை பிரதிபலித்த மகனிடமிருந்து தன் தாத்தனை பிரதிபலிக்கக்கூடிய மகன் உருவாகி இருக்கிறார். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அப்புறம் ரெண்டாவது பொண்ணு பேர் வந்து எங்கள் அம்மா பேர் வச்சுருக்கேன், ஆதன் பிவி. அம்மா அப்பாவே அப்படியே. ஆமாம், இது உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி பார்க்குற பல பேருக்கு நாங்கள் சொல்லிக்கிற விஷயம் இதுதான். நம்ம வீட்டில் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்மளுடைய வாழ்க்கை கொடுத்த, வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்த, இந்த உயிரை கொடுத்த நம்மளுடைய பெற்றோர்களை நினைப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நொடிக்கொரு தடம் தன்னுடைய மகனையோ மகளையோ அழைக்கும்போது அப்பாவையும் அம்மாவையும் அழைக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ஒரு மகன் உருவாக்குகிறான் என்றால் நிச்சயமாக சமூக பின்னணியில் அவங்க இயங்கினால் ஒழிய சாத்தியமில்லை. உள்ளபடியே நீங்கள் பேசுகிற அந்த விஷயம் எனக்கு இப்படி தான் தோணுச்சு. ஏன்னா உங்களிடமிருந்து ஒரு மாற்றம் வரலைன்னா, பெர்னாட்ஸ் சொல்லுவார் அழகாக, நீங்கள் உங்களிடமிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் தான் சமூகத்தை மாற்ற முடியும். சமூகம்ன்றது வந்து வெளியே இருக்கிறது, முதல் நீ மாறணும். அதனால தான் நாங்கள் கூட எங்கள் மீடியாக்கே வந்து நான் மீடியான்னு வச்சோம். நான் மீடியா அப்படின்னு நினைக்கும் போது நான் நாங்களாக மாற்ற முடியும். நாம் மீடியா அப்படின்னா நான் அதில் ஒன்று. நான் என்னை திருத்தலைன்னா மற்றவங்களை எப்படி திருத்த முடியும்? நீங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கீங்க சொல்லி. அதனால் அப்போ நிறைய குடும்பத்திலேயே சில பேர் சொன்னாங்க, ஏன் புது பேரை சேர்த்து வைக்க வேண்டியதானே, இல்லாட்ட புது பேர் வைக்க வேண்டியதானே, ஏன் பழைய பேர். நான் ஒரே வார்த்தை, என் தந்தையார் பேர் தான் வைப்பேன், எங்கள் அம்மா பேர் தான் வைப்பேன். மூணாவது பையன் வந்து 4 வயசு ஆகுது, அப்துல் ரஷாக்னு சொல்லி என்னுடைய மனைவியிட தந்தையார் பெயரை வச்சேன். அருமை. இன்னொரு மகள் பிறக்கட்டும், அவங்களுடைய அம்மா பேர் மூணு பிள்ளைங்க தான். ஆமாம், இன்ஷா அது இருக்கட்டும். ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. அது சரி, அது சரி, அது அருமை. அதாவது என் அப்பா அம்மாவுடைய பெயரை வைத்தப்போ உன்னுடைய அப்பா அம்மாவுடைய பெயரையும் வைத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையும் அந்த ஒரு இடைவெளியையும் அந்த ஒரு இடத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த கணவருடைய அழகு. அந்த காதல் தம்பதிகளுடைய மனநிலையும் அதே போல் வாழ்க்கையும் எல்லாம் நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை முறையும் அந்த பக்குவப்பட்ட பேச்சும் அந்த செயல்பாடும். இந்த இடைப்பட்ட நேரங்களில் உங்களோட பேசுகிறதுல எங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து கிளம்பி வருகிற போது ஒன்று சொல்லுவாங்க, மக்கா போயிட்டு வரும்போது அந்த அவங்க புனித நீர் கொடுக்கறத வாங்கிறதோ அல்லது அவங்க வந்தப்போ அவங்க காலில் விழுந்து வணங்குவதோ மக்காவுக்கே போய் வந்த ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மனிதன் செய்து கொண்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் உட்கார்றப்ப நமக்கே தெரிஞ்சு நம்ம கூட இது மாதிரி செய்யலாம் இல்லை, ஒரு 4 பேருக்கு உதவி செய்யலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இப்போ எனக்கு இப்படி வருதுன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல நேயர்கள் 1000000 நண்பர்களுக்கு இப்போ யூடியூப் வழியாக பார்த்துட்டு இப்போ வந்து ஸ்பாட்டிஃபைலேயோ நம்மளுடைய ரேடியோலையும் கேட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த பேட்டி மூலமாக ஒரு 4 ரஷ்மி ரூமி உருவாக்கி கொண்டிருப்பார் அப்படிங்கிறது எங்களுடைய யதார்த்தமான எண்ணமாக இருக்குது. நிச்சயமாக. அடுத்தது என்ன குவஸ்டின் கேட்டீங்க? அதுதான், இப்போ உங்களுடைய பின்னணியில் இப்போ குடும்பத்தினுடைய பெயர்களை வச்சுட்டீங்க, அப்பா அம்மா, அந்த பக்கத்தில் உங்களுடைய மாமியார் மாமனார் அப்படிங்கிறப்ப மாமனாருடைய பேர் வச்சுருக்கீங்க. மாமியார் பேர் வைப்பீங்களா இல்லை வேண்டாம் போதும்ட்டீங்க? எனவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த இடத்தில் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, என்ன மாதிரியான திட்டங்கள் என்ன? ஒரு பத்திரிகையாளர் சமூக பார்வை எல்லாமே இருக்குது. எதிர்கால திட்டம்னு ஒன்று இருக்கும், ஏன்னா உலக நாடுகளே கையில் வச்சுட்ருக்கீங்க, குளோபு அப்படி உங்கள் கையில் தான். எனக்கு இந்த சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையின் சார்பாக வந்து பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் அமைக்க வேண்டும், மருத்துவமனைகள் அமைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய எதிர்கால திட்டமாக இருக்குது. உள்ள ஆரோக்கியம், ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்ய இதை செய்யணும்னு சொல்லி தான், இதன் சார்பாக தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றேன். இறைவன் நிச்சயமாக வெற்றியை தருவான். இன்று இல்லா இல்லாட நாளைக்கு வெற்றியை தருவான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பும் அந்த எண்ணமும் ஈடேறட்டும். ஒரு புனித, எத்தனையே ஏழை குழந்தைகள் வந்து கல்வி இல்லாமல் இருக்கிறாங்க, படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, அது மாதிரி மருத்துவமனைகள் செல்ல முடியாமல் இருக்காங்க. அதனால் என்னுடைய ஆசை மருத்துவமனைகள் கொடுக்கணும் இலவசமாக கட்டி, அது மாதிரி கல்வி பள்ளிக்கூடங்கள் ஸ்கூலும் கட்டி கொடுக்கணும், இந்த சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை மூலம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை. அதுதான் உலக நாடுகள் ஃபுல்லாக ஒவ்வொரு தலைவர்களையும் பேசி ஒவ்வொரு விஷயமாக பண்ணிக்கிட்டு வர்றோம். இறைவன் கண்டிப்பாக வந்து நம்ம கூட இருக்கிறான், வெற்றியை தருவான். நம்ம நல்லது தான் பண்ணுறோம், 4 பேருக்கு நல்லதை நினைக்கும் போது இறைவன் நமக்கு நன்மையை நாடுவான். அந்த எண்ணத்திலேயே நான் இதை வந்து மனதில் வச்சுட்டே இருக்கேன். டெய்லி இதே ஃபுல் யோசனைகள் தான். இறைவன் நாடிட்டால் நாளைக்கே முடிஞ்சிடும் கண்டிப்பாக.
இப்போ எப்படி டக்கு நாகா சாரை வந்து துபாயிலேருந்து கிட்ட 10 வருஷமாக அது உங்களை சந்திக்க நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அப்படி தான் ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ டக்குன்னு பார்த்துட்டேன் சார், தமிழ் செல்வம் மூலம் வந்து உங்களை நான் சந்திச்சிட்டேன். அதே மாதிரி தான் எல்லாமே இறைவன் நாடிட்டால் ஒரு செகண்டில் நடந்துடும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருடைய பிரார்த்தனைக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. அந்த காத்திருக்கக்கூடிய பலனுக்காக நாமளும் காத்திருக்கணும். இதுவரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தில் ரொம்ப அழகாக இந்த நேரத்தை சிறப்பிச்சிங்க. ஈச்ச மரத்து இன்பச்சோலையில் மறுபடியும் சொல்லும்பொழுது அங்கிருந்து ஐயா ஷேக் முகமது அவர்கள் நம் மனக்கண் முன்னாடி வந்து நிற்கிறார். நிறைவாக ஐயாவுடைய பாட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இந்த பாட்டு தான் நம்ம அடிக்கடி பாடிக்கிட்டு இருக்கோம் கேட்டுட்ருக்கோம். இருந்தாலும் எங்களுக்காக இரண்டு வரை பாடிட்டு இன்னொரு பாட்டோடு இந்த நேர்காணலை நிறைவு செஞ்சால் உள்ளபடி நாங்கள் மகிழ்வோம். அதாவது காயல் பட்டத்தை பற்றி ஒரு பாடல் ரெண்டு வரி பாடுறேன், அப்புறம் இன்னொரு பாடல் பாடி முடிக்கிறேன். நிச்சயமா. காயல் நகர் விளங்கும் கண்மணியே காரணரே தைகா சாகி போலியே, காயல் நகர் விளங்கும் கண்மணியே காரணரே தைகா சாகி போலியே, வருந்திய நிலையில் இங்கு வாசலில் நின்றவர்க்கு வாரி வழங்கும் உங்கள் அருள்கரமே, வருந்திய நிலையில் இங்கு வாசலில் வந்தவர்க்கு வாரி வழங்கும் உங்கள் அருள்கரமே, திருந்திய யாவரையும் தேற்றி வைத்து திருந்திய யாவரையும் தேற்றி வைத்து நல்ல திருத்தங்கள் வர வேண்டும் உங்கள் அருள் குணமே. காயல் நகர் விளங்கும் கண்மணியே காரணரே தைகா சாகி போலியே. இந்த பாடல் வந்து இன்றொரு நாள் போதுமா உன்னை நான் பாட, இன்றொரு நாள் போதுமாண்டு அந்த பாடல் டியூனுக்குள்ளே இருக்கேன் பாருங்க. எங்களுக்கே புரியாத வச்சுட்டீங்க. இது இந்த பாட்டு வந்து காயல் பட்டினக்காரர்களுக்கே உரிய தன்னுடைய ஊர், தன்னுடைய இடம், தன்னுடைய தாய் மண் அப்படிங்கிற ஒரு நேசத்தை கொடுக்குது. இப்போ எங்களுக்கே கூட காயல் பட்டணத்திற்கு வரத்துக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது தெரியல, அல்லவே கிடைச்சதுன்னா எங்களுக்கும் சந்தோஷம்தான். இருந்தாலும் அந்த மாதிரியான பாடல் தன்னுடைய மண் தன் நிலம் அப்படிங்கிற ஒரு பாட்டாக இருக்குது. அடுத்து எல்லாம் நீயே எங்கும் நீயே ஏகபராபரமே, அல்லா உனது ஆற்றல் விளைவு அனைத்தும் அதிசயமே, எல்லாம் நீயே எங்கும் நீயே ஏகபராபரமே, அல்லா உனது ஆற்றல் விளைவு அனைத்தும் அதிசயமே, விரிநிலம் கடல்வான் நீ படைத்தாய், விடியலும் இரவும் நீ அமைத்தாய், அருள்மறை குருஹான் நீ கொடுத்தாய், அருள்மறை குருஹான் நீ கொடுத்தாய், அழகிய வாழ்வை பரிசளித்தாய், எல்லாம் நீயே எங்கும் நீயே ஏகபராபரமே, அல்லா உனது ஆற்றல் விளைவு அனைத்தும் அதிசயமே, ஆசையில் நாங்கள் மிதந்தாலும் ஆவியின் கயிறோ உன் கரத்தில், ஆசையில் நாங்கள் மிதந்தாலும் ஆவியின் கயிறோ உன் கரத்தில், ஓசைப்படாமல் உயிர் படகு, ஓசைப்படாமல் உயிர் படகு, ஒதுங்கும் ஒரு நாள் உன் கரையில், ஓசைப்படாமல் உயிர் படகு,
ஒதுங்கும் ஒரு நாள் உன் கரையில் ஒதுங்கும் ஒரு நாள் உன் கரையில் எல்லாம் நீயே எங்கும் நீயே ஏகவராபரமே அல்லா உனது ஆற்றல் விளைவு அனைத்தும் அதிசயமே. மிக அற்புதமான ஒரு நேர்காணலாக அமைஞ்சது. உள்ளபடியே உங்களுடைய எல்லா செயல்களும் சிறக்க எங்களுடைய நிலையத்தின் சார்பாக அன்பு நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பேட்டியை கண்ட நான் எஃப்எம் உடைய மேனேஜிங் டைரக்டர் மரியாதைக்குரிய நாகா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாகா அவர்கள் பல வருடங்களாக வந்து துபாய் வானொலியில் பணிபுரிந்தவர், மிகவும் அனுபவஸ்தாலி. அவர் வந்து இன்றைக்கு என்னை பேட்டி எடுப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருக்கு இந்த வேளையில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக ஒரு நீண்ட பயணத்திற்கான ஒரு தொடக்கம் இது. எங்கோ பேச ஆரம்பித்து நேரில் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இத்தனை காலம் காத்திருந்த பிறகு இந்த இடத்துல சந்திக்கணும் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அது எழுதப்பட்டதை இப்பொழுது தான் அது வந்து ஆரம்பிக்க வச்சிருக்கு. வரக்கூடிய நாட்கள் நல்லதாகவே அமையும். ரொம்ப நன்றி. நன்றி. சரி நேர்களே, இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய ஆகச்சிறந்த பிரபலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். சங்கநாத எஃப்எம் உடைய மேனேஜிங் டைரக்டராக, பன்னாட்டு சாதனையாளர்கள் ஃபவுண்டேஷன்ஸ் இன்டர்நேஷனல்ஸினுடைய தலைவராக, நேஷனல் பீப்புள் ஃபாரம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய தேசிய தலைவராக, காவலர் பார்வை மாத இதழினுடைய ஆசிரியராக, ஆல் இண்டியா ஆல் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன்ஸுடைய தேசிய தலைவராக, ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ராவுடைய தலைவராக, இதெல்லாம் இருந்தும் இதெல்லாம் கடந்தும் ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் என்று பாடிய காயல்பட்டினம் ஏஆர் ஷேக் முகமது ஐயா அவர்களுடைய புதல்வராக, இத்தனை அடையாளங்களையும் வைத்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேகமாக நம்மிடையே இவள் நிரப்பேசியிருந்த டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூமி அவர்கள். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ காணொலி வழியாக எங்களுடைய நான் மீடியா காணொலி வழியாக யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இப்போ ஸ்பாட்டிஃபை வழியாக எங்களுடைய இந்த பாட்காஸ்டிங் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும், வானொலி வழியாக நிகழ்ச்சியை செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு இதயங்களுக்கும் கருத்துக்களை தெரிவிக்க நீங்கள் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்திக்கலாம். நான் எஃப்எம் @gmail.com, NAAN FM 2020@gmail.com என்கிற எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இன்னொரு ஆகச்சிறந்த பிரபலத்தினுடைய பின்னணியில் லேசாக இளைப்பெற வருகிறேன். அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. வணக்கம்.